வணக்கம். இன்றைய விருச்சம் விரைவு செய்திகள் வாசிப்பது ஸ்ரீ சங்கரி. தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்க மே 24 முதல் ஒரு வார காலத்திற்கு தளர்வில்லா முழு ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் நலன் கருதி இன்றும் நாளையும் 9 வரை அனைத்து கடைகளையும் திறக்க அரசு அனுமதி அளித்துள்ளது. தனியார் நிறுவனங்கள், வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் போன்றவற்றில் பணிபுரிவோர் வீட்டிலிருந்தே பணிபுரிய கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இன்று மற்றும் நாளை தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் வெளியூர் செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மின்னணு சேவை காலை 8 முதல் மாலை 6 வரை செயல்பட அனுமதி. உரிய மருத்துவ காரணங்கள் மற்றும் இறப்புக்காக மட்டும் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல இ-பதிவுடன் அனுமதிக்கப்படும். வேளாண் விளைபொருட்கள் மற்றும் இடுபொருட்கள் கொண்டு செல்லவும், சரக்கு வாகனங்கள் செல்லவும், இன்றியமையா பொருட்கள் கொண்டு செல்லவும் அனுமதி. இந்தியாவில் ஸ்புட்னிக் தடுப்பூசி மருந்து உற்பத்தி ஆகஸ்டில் தொடங்கும் என ரஷ்யாவுக்கான இந்திய தூதர் பால் வெங்கடேஷ் வர்மா தெரிவித்துள்ளார். பல நாடுகளில் தேவைக்கு அதிகமாக இருக்கும் தடுப்பூசியை உடனடியாக வாங்கி மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும் என டெல்லி முதலமைச்சர் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் 1.60 கோடி கொரோனா தடுப்பூசிகள் கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மூச்சிடுவதற்கு சிரமப்படும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க புதிய ரோபோ இங்கிலாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கருப்பு பூஞ்சை நோய் தொற்று காற்றில் பரவினாலும் ஆரோக்கியமானவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாது என டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை தகவல். யாஸ் புயல் காரணமாக 22 சிறப்பு ரயில்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. யாஸ் புயல் ஒடிசா கடலோர பகுதிகளை தாக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் 14 மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. தமிழகத்தில் 5 மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள இணைப்பில் இருங்கள் www.virucham.tv.com, விருச்சம் FM மற்றும் உங்கள் விருச்சம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.